ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் துர்காஸ் லைஃப். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, என்னோடய ஸ்டடி டேபிள் டூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி, இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே கிளிக்கு பிளேகான் டேப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோடய ஸ்டடி டேபிள். இப்போ நான் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு குட்டி ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வாட்டர் கலர், அப்புறமேட்டா டிப்புலாம் வச்சுருக்கேன், அப்புறமேட்டா கொஞ்சம் க்ளூ இருக்குது, அப்புறமேட்டா ஸ்டேப்ளர், அப்புறமேட்டா ஷார்ப்னர், எரேசர் டக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அடுத்தது இது நம்ம பண்ண ஒரு கிராஃப்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்கெச்சஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டா இங்கே வந்து ஒரு குட்டி அட்டை பாக்ஸ் மாதிரி அதில் வச்சு, அதில் வந்து என்னோடய ஸ்பெக்ஸ் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு க்ரீன் கலர் ஸ்பெக்ஸ் நான் வந்து மேலால் வச்சுருப்பேன். அப்புறமேட்டா இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்க் பென், கேட்ரிச் பென் அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸில் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து கில்டர் பென்ஸ்லாம் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமேட்டா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டாம்ஸோட வந்து ஒரு க்ரையான்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து டாம்ஸோடு தான் நிறையா யூஸ் பண்ணுவேன். அடுத்தது இது, இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கலர் மார்க்கர்லாம் போட்டு வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி பாக்ஸில் வந்து வெளியில் இந்த மாதிரி ஒரு குட்டி லேபிள் மாதிரி ஒட்டி வச்சுருவேன். ஏன் அப்படின்னா, இதில் என்ன இருக்குன்னு டக்குன்னு எடுக்கிறதுக்காக கலர் மார்க்கர். அப்போ நம்ம கலர் மார்க்கர் ஈஸியாக எடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் வந்து டாம்ஸோட ஆயில் பேஸ்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 ஆயில் பேஸ்ட் கலர்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் கலர்ஸு. ஸோ இது நான் வந்து எப்பயுமே என்கிட்ட இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கப்பு இங்கே இருந்தது. ஸோ அது கப்போ என்னமோ ஒன்று, அதில் வந்து அந்த கலர் பென்சில்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமேட்டு அதே மாதிரி இன்னொரு கப்பில் வந்து பென்சில், பிளாக் பென்சில் எல்லாமே அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடம் வந்து ஃப்ரீயாக விட்டுருவேன். ஏன்னா நம்ம எதாவது ரைட்டிங் பண்ணணும், எதாவது எழுதணும் அப்படின்னா அதை இருக்கும். இங்கே வந்து ஒரு பிஎஸ் பாக்ஸ் வச்சுருக்கேன் கிராஃப்ட் பண்ணுறதுக்காக. நான் இன்னொரு கிராஃப்ட் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்கிள் பாக்ஸ் இல்லையா, அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸில் நம்ம இந்த லூடோ பிஸ்னஸ்லாம் விளாடுவோம்ல, அதோடய காயின்ஸ்லாம் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி. அப்புறமேட்டா இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இது நம்ம வந்து பண்ண ஒரு கிராஃப்ட்டு, நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இது குட்டியாக, இதுதான் இந்த பிளாஸ்டிக் தான் நம்ம பண்ணது. ஸோ அந்த வீடியோ வந்து போட்டுருப்பேன். அடுத்தது இங்கே வந்து ஒரு குட்டி ஃபோன் ஸ்டாண்ட் வந்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு குட்டி ஸ்டோரி புக். இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஒரு ஸ்டோரி புக் இருக்குது. எங்கே போனாலும் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில். அப்புறமேட்டா நான் வந்து கலர் புக்கு, கர்சிவ் ரைட்டிங், அப்புறமேட்டா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லூடோ அந்த காயின்ஸ் பார்த்திங்களா, அதோட இது தான். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா, இது நம்ம பண்ண ஒரு கிராஃப்ட் தான். இந்த கிராஃப்ட் உள்ள வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் அந்த குட்டி குட்டி கலர் பென்சில்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறமேட்டா இந்த ஒரு அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அதே மாதிரி தான் இந்த பாட்டில். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து இந்த பேப்பர்லாம் ஹோல்ட் போடுவோம்ல அது, அப்புறமேட்டா வேறு என்ன காம்பஸ்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய ஃபுல் ஸ்டடி டேபிள். நான் வந்து இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே கிளிக் பெலைக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ கைஸ், பை பாய்.